ப்ராசஸர் சிபியூ அப்படின்னாலே வந்து ரெண்டு கம்பெனிஸ் தான் வந்து எங்களுக்கு ஞாபகம் வரும். ஒன்று வந்து ஏஎம்டி, இன்னொன்று வந்து இன்டெல். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கும் நடுவில் வந்து எப்பயுமே வந்து ஒரு போட்டி, ஒரு போர் வந்து எப்பயுமே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ சில காலங்களுக்கு முன்னால் வந்து, அதாவது வரலாறு பார்த்திங்கன்னு சொன்னால், இதுவரை காலமும் வந்து இன்டெல் ப்ராசஸ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து டொமினேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், மக்கள் வந்து ஏஎம்டி ப்ராசஸரை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க. ரைசன் சீரீஸ் ப்ராசஸர் தான் அதுக்கு காரணம். ரைசன் சீரீஸ் ப்ராசஸர் வந்து இன்டெல் 10th ஜென்ரேஷன், 9th ஜென்ரேஷன் ப்ராசஸஸை விட மிகவும் பவர்ஃபுல்லாக காணப்படும். அதே வேளையில் வந்து இன்டெக்ரேட்டட் கிராஃபிக்ஸும் வந்து சிறந்ததாக காணப்பட்டுச்சு. அதனால் வந்து மக்கள் ஏஎம்டி பக்கம் வந்து திரும்பினாங்க. இது வந்து இன்டெலுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. அவங்களோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ எல்லாம் வந்து கீழே இறங்குச்சு. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணணும், இதை வந்து ஏஎம்டியை வந்து அவங்க வந்து தோற்கடிக்கணும் என்ற நோக்கில் அவசர அவசரமாக வந்து ஒரு ஜென்ரேஷன், ஒரு புதிய தலைமுறை ப்ராசஸரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இன்டெல் 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர். ஸோ இந்த இன்டெல் 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காணொலிகளை போகலாம். இந்த இன்டெல் 11th ஜென்ரேஷன் ப்ராசஸரை வந்து டைகர் லேக்னு சொல்லி இந்த பேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரில் வந்து மேஜர் அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இன்டெல் எக்ஸி கிராஃபிக்ஸ்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ தண்டர்போல்ட் 4 சப்போர்ட் பண்ணுது, வைஃபை 6 சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்தில் வந்து 8K டிஸ்பிளே வந்து HDR 8K டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது. இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் கன்சம்ஷனை வந்து குறைச்சிருக்காங்க இந்த ப்ராசஸரில். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த லேப்டாப்புக்கு இது வந்து சூட்டபிளாக காணப்படும்னா, தின் அண்ட் லைட் லேப்டாப்ஸ் வந்து நிறைய நேரம் வந்து பேட்டரி கன்சியூம் பண்ணுற, ஸோ நிறைய நேரம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ்கள், பிஸ்னஸ் லேப்டாப்ஸ்கள், ஸோ அந்த மாதிரி லேப்டாப்ஸ்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து மிகச்சிறந்ததாக காணப்படும். முதலாவதாக வந்து இதில் வந்து Y சீரீஸ், U சீரீஸ் சிபியூஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் சிபியூ வந்து, அதாவது H சீரீஸ் வந்து இன்னும் வந்து அறிவிக்கலை. ஸோ கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க. 10th ஜென்ரேஷன் இன்டெல் சிபியூஸோட ஒப்பிடும் போது இந்த 11th ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 20% அதிக செயல்திறன் கொண்டதாக காணப்படும். 10th ஜென்ரேஷன் i5 ப்ராசஸரோட ஒரு என்விடியா MX 350 கிராஃபிக்ஸ், அதாவது டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு, அது எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நீங்கள் சேர்ந்து ஒரு பிசியில் போட்டிங்கன்னு சொன்னால், அது தர சேர்ந்து தர பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இன்டெகிரேட்டட் சிபியூ ஜிபியூவோட வர பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஈக்குவலாக காணப்படும். அதாவது வந்து ஒரு ஒரு லேப்டாப்பில் வந்து i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் இருக்குது, டெடிக்கேட்டட் MX 350 கிராஃபிக்ஸ் கார்டு, என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அது 2GB 4GB 2GB. ஓகே, ஸோ ஒரு i5 ப்ராசஸர், 2GB டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு, ஸோ இது ரெண்டுட பர்ஃபார்மன்ஸு சேர்த்து ஒரு ப்ராசஸருக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும், அதாவது டெடிக்கேட்டட் இல்லாமல் இன்டெகிரேட்டடாக கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இதில் கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து காணப்படும். ஸோ இது வந்து தின் அண்ட் லைட் லேப்டாப்ஸுக்கு வந்து மிகவும் சிறந்தது. ஏன்னா வந்து டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு அதுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் போடுறது வந்து மிகவும் சிரமம். ஏன்னா அந்த தின்னாக பண்ணக்குள்ளே வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம், நடைமுறை சிக்கல்கள் நிறைய வரும். ஸோ அந்த லேப்டாப்ஸ்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக காணப்படும். ஸோ அவ்வளவு நன்றாக காணப்படுற இந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து i3 ப்ராசஸரில் வரப்போகிறது இல்லை. i5 அண்ட் i7 ப்ராசஸரில் மட்டும்தான் இந்த இன்டெகிரேட்டட் எக்ஸி கிராஃபிக்ஸ் வந்து வரப்போகுது. i3 ப்ராசஸரில் 10th ஜென்ரேஷனில் வந்து UHD கிராஃபிக்ஸ் தான் வந்து தொடர்ந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸில் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால், i5 அல்லது i7 ப்ராசஸரை வந்து நீங்கள் வாங்கணும். i3க்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாதாரண வந்து UHD கிராஃபிக்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து இந்த இந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸில் வந்து மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து 8K HDR டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 4 4K டிஸ்பிளேஸை வந்து நீங்கள் இந்த ஜிபியூவில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், ஃபோட்டோஷாப் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் காணப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், சிபியூவுக்கு எதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, எல்லாமே சாஃப்ட்வேர் மூலமாக பார்த்துக்கலாம், ப்ராசஸரில் வந்து எதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கான தெளிவான பதில் வந்து ஒன்றும் விளக்கம் வந்து என்ன என்டையும் இல்லை. பட் இன்டெல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு வீடியோ கால், வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கும்போது ஸோ அந்த புக்கே எஃபெக்ட், அந்த பின்னுக்கு வந்து ப்ளர் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணி பின்னாடி வந்து ப்ளர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க.
பட் இனி வந்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கூறலாம். இந்த 11 சீரீஸ் ப்ராசஸரில் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக வந்து ஈவோ எடிஷன் சொல்லி வரப்போகுதான். ஸோ அந்த ஈவோ எடிஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் 11, அதாவது நார்மலாக இந்த 11 ஜென்ரேஷன் வந்து பேட்டரி லைஃப் அதிகம்னு சொல்கிறாங்க. அதை விட இந்த ஈவோ வெர்ஷன் சிபியூஸில் வந்து பேட்டரி லைஃப் அதிகமாக காணப்படும். அதாவது வந்து குறைந்தது 9 ஹவர் வரைக்கும் கூட லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக காணப்படும் என்று சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் சிபியூஸ் எல்லாமே வந்து லெனோவா திங்க் பேரில் தான் வரும். ஏன்னா அது பிஸ்னஸ் லேப்டாப். ஸோ இனிமேல் வர லெனோவா திங்க் பேர் எல்லாம் வந்து ஈவோ 11 ஜென்ரேஷன் ப்ரொசஸரோடு தான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இது அறிவிச்சோடனே வந்து முதல்லையே வந்து இன்டலோட வந்து சைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசர் வந்து ஸ்விஃப்ட் 3, ஸ்விஃப்ட் 5 மாடல்கள் வந்து தின் அண்ட் லைட் லேப்டாப்புக்கு வந்து பேர் போனது. ஸோ அவங்க வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரொசர் எங்களுக்கு தாங்க, ஸோ முதலாகவே நாங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இனி வரப்போகிற ஸ்விஃப்ட் 5, ஸ்விஃப்ட் 3 கம்ப்யூட்டர்ஸ் வந்து 11 ஜென்ரேஷன் இன்டல் ப்ரொசஸரோட வரப்போகுது. ஜென்புக், ஏசு ஜென்புக்கும் வந்து வெளியிட்டிருக்காங்க, அவங்களும் வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன்னு சொல்லி. எம்எஸ்ஐ மாடர்ன் சீரீஸ் பிசிஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தின் அண்ட் லைட் லேப்டாப், பிஸ்னஸ் லேப்டாப் எல்லாமே வந்து இனிமேல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து 11 ஜென்ரேஷனில் வரப்போகுது. ஸோ இதில் ஹை பர்ஃபார்மன்ஸ் சிபியூ வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலை, பட் வந்தோடனே டெஸ்க்டாப் பிசி, கேமிங் பிசி எல்லாமே வந்து வர ஸ்டார்ட் பண்ணிடும். என்ன தான் கொரோனா வைரஸ் பேண்டமிக்னு வந்தாலும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து நிறுத்தாமல் நடத்த வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு உதாரணம் தான் இந்த 11 ஜென்ரேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் லேப்டாப்ஸில் வந்து இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10th generation கம்ப்யூட்டர்ஸோட 2GB என்விடியா கிராஃபிக்ஸ் வந்து மோஸ்ட்டாக வர்றதை பார்ப்பீங்க. ஸோ அந்த 2GB டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து இனிமேல் தேவைப்படாது. ஸோ இந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸே வந்து அந்த ஒர்க் அப் பண்ணணும். 1080p வரைக்கும் கேமிங் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி இன்டெல் சொல்லியிருக்காங்க. பட் நான் எனக்கு வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸில் வந்து கேமிங் ஆடுறதை பற்றி வந்து சுத்தமாக வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து அந்தளவு பவர் வந்து கொடுக்க முடியாது ஷேர்ட் விஜேனால. இந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனிங், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக காணப்படும். அதே நேரத்தில் வந்து பேட்டரியும் வந்து அவ்வளவு வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ எல்லாம் ஒரு வகையில் நல்லம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெல் ஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஜென்ரேஷனாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வர அதே வேலையில் வந்து ப்ரைஸையும் வந்து அவங்க அதிகரிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இனி வர காலங்களில் வந்து ப்ரைஸும் வந்து ஒரு சிறிய மாற்றத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல டெக் வீடியோஸ்களுக்கு வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக் கட்டுரைகள், நியூஸ் என்பவற்றை வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.petrotechtamil.com என்ற இணையதளத்துக்கு வந்து செல்லுங்கள். நன்றி.